ஒன்பதாம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். கண்ணா இங்கே பாருங்கள், ஒன்பதாம் வகுப்பு தமிழ் புக்கில் முன்னாடி பாடத்தலைப்புலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாடத்தலைப்புகள் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒன்பது இயல் இருக்குது, மொத்தம் வந்து ஒன்பது இயல் இருக்குது சரிங்களா. இந்த வருடத்துக்கே வந்து நீங்கள் இந்த ஒன்பது இயலுந்தான் படிக்க போகிறீங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நீங்கள் எட்டாம் வகுப்பு படிக்கும்போது எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு வந்து செய்யுள் பகுதி தான் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஃபஸ்ட்டு வந்து செய்யுள் தான் கொடுத்துருப்பாங்க, ஆனால் இங்கே வந்து ஃபஸ்ட்டு உரைநடை கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்போ வந்து ஃபஸ்ட்டு எட்டாம் வகுப்பில் வந்து ஒரு செய்யுள் பகுதி முடிச்சுட்டா பின்னாடி வந்து வினாவிடை கொடுத்துருப்பாங்க, புத்தக பயிற்சி கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொரு பகுதிக்கும் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் வந்து உங்கள் இந்த ஒன்பதாம் வகுப்பு புக்கில் வந்து எப்படி இருக்குதுன்னா, ஒரு இயல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அதுக்கு உண்டான பின்னாடி வினாவிடை புத்தக பயிற்சி எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க புரியுதா. இந்த ஒரு இயல் முடிந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு பின்னாடி அதுக்கு உண்டான வினாவிடை பின்னாடி புத்தக பயிற்சி எல்லாமே இருக்குது சரிங்களா. அதை நான் போக போக பார்க்கலாம் என்ன அப்படிங்கிறத. இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உரைநடை பகுதி பார்க்க போகிறோம், திராவிட மொழி குடும்பம் சரிங்களா. வாங்க உரைநடைக்கு போகலாம். திராவிட மொழி குடும்பம் ஃபஸ்ட்டு பாருங்கள், நுழையும் முன் திராவிட மொழிகளுக்குள் மூத்த மொழியாய் விளங்குவது தமிழ். திராவிட மொழிகளிலே மூத்த மொழியாய் விளங்குவது, காலம் கடந்த மொழி அப்படிங்கிறது வந்து இந்த தமிழ் மொழி. எத்தகைய கால மாற்றத்திலும் எல்லா புதுமைகளுக்கும் ஈடு கொடுத்து இயங்கும் ஆற்றல் தமிழுக்கு உண்டு. பல காலங்கள் கடந்த போதிலும், இன்னும் நிறைய காலங்கள் மாற்றம் பெற்றாலுமே கூட அது எல்லாத்துக்கும் ஈடு கொடுக்கிற மொழி தான் என்ன அப்படின்னா தமிழ் மொழி. தமிழ் ஆய்ந்த அயல்நாட்டறிஞரும் செம்மொழி தமிழின் சிறப்பை தரணி எங்கும் எடுத்துரைத்து மயில்கின்றனர். அயல்நாட்டு அறிஞர்கள் நிறையா பேர், இப்போ எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா ஜியு போப், வீரமாமுனிவர் எல்லாருமே வந்து அயல்நாட்டு அறிஞர்கள் தான். அவங்க வந்து தமிழின் மீது கொண்ட பற்றின் காரணமாக தமிழ் நூல்களை பல படித்து தமிழோடைய புகழை வந்து உலகம் எங்கும் பரவ செய்தவர்கள் சரிங்களா. இவ்வுரைப்பகுதி தமிழின் சிறப்பை பிற மொழிகளுடன் ஒப்பிட்டு உணர்த்துகிறது. இந்த திராவிட மொழி குடும்பம் அப்படிங்கிற உரைநடையில் வந்து மற்ற மொழியோடைய சிறப்பை வந்து சொல்லிட்டு தமிழ் மொழி அதனினும் சிறப்பு வாய்ந்தது, பிற மொழிகளோட ஒப்பிட்டு தமிழ் மொழி அதனினும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு பாருங்கள், தமக்கு தோன்றிய கருத்துக்களை பிறருக்கு உணர்த்த மனிதர் கண்டுபிடித்த கருவியே மொழி. இந்த மொழி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எதுக்காக மொழி வந்து கண்டுபிடிச்சாங்க, நம்மளுடைய கருத்தை வந்து மற்றவங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த மொழி கண்டுபிடித்த கருவியே தான் மொழி சரிங்களா. முதலில் தம் எண்ணங்களை மெய்ப்பாடுகள், சைகைகள், ஒலிகள், ஓவியங்கள் முதலவற்றின் மூலமாக பிறருக்கு தெரிவிக்க முயன்றார். ஃபஸ்ட்டு எடுத்துணுமே வந்து மொழியாக பேசலை, வார்த்தையாக பேசலை. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுனா, மெய்ப்பாடுகள் மூலமாகவும், சில அழுகிறது மூலமாகவும், சிரிக்கிறது மூலமாகவும், அப்புறம் சைகை நம்ம கைகள் சைகை மூலமாகவும், அடுத்தது ஒலிகள் எழுப்பியும், ஓவியங்கள் முதலியவற்றின் மூலமாகவும் பிறருக்கு தெரிவிக்க முயன்றான். இந்த மாதிரி தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து மொழியை வந்து நம்ம கருதக்கூடிய கருத்தை வந்து பிறருக்கு தெரிவிக்க வந்து முயற்சி செஞ்சான். அதுக்கப்புறம் பாருங்கள், இவற்றின் மூலம் பருப்பொருள்களை மட்டுமே ஓரளவு உணர்த்த முடிந்தது, நுண்பொருள்களை உணர்த்த இயலவில்லை. இதன் மூலியமாக என்ன தெரிஞ்சு, பருப்பொருள் ஓரளவுக்கு தான் வந்து இந்த சைகைகள் மூலியமாக வந்து ஓரளவுக்கு தான் வந்து அவங்க என்ன சொல்ல வராங்க மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியுமே தவிர அது உள் நுணுக்கமான கருத்துக்கள் வந்து நமக்கு தெரியாது சரிங்களா. இப்போ நம்ம பேசினாதான் வந்து புரியும் அவங்க என்ன பேசுகிறாங்க, என்ன இதுதான் சொல்கிறாங்க அப்படிங்கிறது புரியும். நம்ம சைகை சொன்னால் ஓரளவுக்கு தான் புரியுமா ஒழிஞ்சி அது அதனுடைய கருத்து வந்து முழுவதும் வந்து நுண்பொருள்களை உணர்த்த இயலவில்லை சரிங்களா. அடுத்தது பாருங்கள், அதனால் ஒலிகளை உண்டாக்கி பயன்படுத்த தொடங்கினால், அதுக்கப்புறம் வந்து ஒலிகளை எழுப்பி பயன்படுத்த தொடங்கினான். அதாவது மொழியை வந்து பிறருக்கு எப்படி சொல்லணும், தன்னுடைய கருத்தை வந்து எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத வந்து தெரிவித்தான்.
சைகையோடு சேர்ந்து பொருள் உணர்த்திய ஒளி காலப்போக்கில் தனியாக பொருள் உணர்த்தும் வலிமை பெற்று மொழியாக வளர்ந்தது. இப்போ ஒளி மூலமாகவும் சைகை மூலமாகவும் ரெண்டு மினிச்சு வந்து மொழியை வந்து ஃபஸ்ட்டு தெரிவிக்க முயற்சி செஞ்சால் அப்போ காலங்கள் போக போக தமிழுக்குன்னு தனியாக வந்து ஒரு மொழியாக வளர்ந்தது. தமிழ் மொழி வந்து தனியாக வலிமை பெற்று ஒரு மொழியாக வளர்ந்தது. சரிங்களா, அடுத்தது பாருங்கள். மனித இனம் வாழ்ந்த இட அமைப்பும் இயற்கை அமைப்பும் வேறுபட்ட ஒழிப்பு முயற்சிகளை உருவாக்க தூண்டினார். மனிதன் வாழ்ந்த இட அமைப்பு, சூழ்நிலை, இயற்கை அமைப்பு இதன் மூலியமாக வேறு வேறு ஒளிகளை வந்து மனிதன் வந்து முயற்சிக்க உருவாக்கினான். இதனால் பல மொழிகள் உருவாகின. இதனால் வந்து மனிதனுடைய வேறு வேறு எண்ணங்கள் சிந்தனைகள் மூலமாக வேறு வேறு ஒளிகள்லாம் வந்து உருவாக்கினா பல மொழிகள் வந்து உருவாச்சு. தமிழ் மட்டும் இல்லாமல் இன்னும் பல மொழிகள் வந்து உருவானது. இப்போ இட அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால தமிழ் பேசுகிறோம். இதே கேரளா போனால் அங்கே வந்து மலையாளம் பேசவில்லையே. அவன் இட இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வந்து மொழிகள் வந்து மாறத் தொடங்கின, பல மொழிகள் வந்து உருவாகின. உலகத்தில் உள்ள மொழிகள் எல்லாம் அவற்றின் பிறப்பு, தொடர்பு, அமைப்பு, உறவு ஆகியவற்றின் அடிப்படையில் பல மொழி குடும்பங்களாக பிரிக்கப்பட்டன. பல மொழி குடும்பங்களாக பிரிச்சிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், மொழிகளின் காட்சி சாலை. இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 1300க்கும் மேற்பட்டது. இந்தியாவிலே வந்து மொத்த மொழிகள் வந்து 1300க்கும் மேற்பட்டதான், மேலே தான் இருக்குமே ஒழிஞ்சு குறைந்து இருக்காது அப்படிங்கிறாங்க. இவற்றை 4 மொழி குடும்பங்களாக பிரிக்கின்றன. இவற்றை வந்து 4 மொழி குடும்பங்களாக பிரிச்சிருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச மொழியெலாம் என்ன, தமிழ் தெரியும், இங்கிலீஷ் தெரியும், ஹிந்தி தெரியும், தெலுங்கு தெரியும், ஒரு சில பேர்த்துக்கு மலையாளினா மலையாளி தெரியும். நமக்கு வந்து கொஞ்சம் மொழிகள் தான் தெரியும். ஒரு சிலருக்கு இந்த 2-1 மொழிகள் வந்து கூடுதலாக தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் வந்து 1300க்கு மேற்பட்ட மொழிகள் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, அவற்றை வந்து 4 மொழி குடும்பங்களாக பிரிக்கிறாங்க. இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள் என அழைக்கப்படுகின்றன. இங்கே பாருங்கள், இதில் இந்த மேப் பாருங்கள், மொழிகள் என்னென்ன மொழியெல்லாம் எங்கெங்கே பேசுகிறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதில் எத்தனை மொழிகள் வந்து இருக்குது பாருங்கள், இந்த மேப்பை வந்து பார்த்துக்கோங்க நீங்கள். அடுத்தது பாருங்கள், பல கிளை மொழிகளும் இங்கு பேசப்படுவதால் இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது. தமிழ் மொழி மட்டுமல்லாமல் இன்னும் பல மொழிகள் பேசுகிறதுனால மொழிகளின் காட்சி சாலையாக இந்தியா திகழ்கிறது என்று யார் சொல்லியிருக்காங்க, சா அகத்தியலிங்கம் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க. இந்திய நாடு வந்து மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது அப்படின்னு சா அகத்தியலிங்கம் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அடுத்தது பாருங்கள், உலகின் குறிப்பிடத்தக்க பழமையான நாகரிகங்களுள் இந்திய நாகரிகமும் ஒன்று. மொகஞ்சாரதோ ஹரப்பா அகழாய்வுக்கு பின்னர் இது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதை திராவிட நாகரிகம் என்று அறிஞர்கள் கருதுகின்றனர். திராவிடர் பேசிய மொழியே திராவிட மொழி எனப்படுகிறது. இப்போ திராவிடர்கள் இப்போ தமிழர் பேசிய மொழி தமிழ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி திராவிடர் பேசிய மொழி தான் வந்து திராவிட மொழி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டர். குமரிலப்பட்டர் அப்படிங்கிறவர் தான் இந்த திராவிடம் அப்படிங்கிற சொல்ல வந்து முதல்ல சொன்னவங்க. சரிங்களா, தமிழ் என்னும் சொல்லிலிருந்து தான் திராவிடா என்னும் சொல் பிறந்தது. தமிழிலிருந்து தான் வந்து இந்த திராவிடா அப்படிங்கிற சொல் வந்து பிறந்தது என்று மொழி ஆராய்ச்சியாளர்கள் வந்து கருதுகின்றன. அடுத்தது பாருங்கள், ஹிராஸ் பாரதியார் என்பார் இம்மாற்றத்தை என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ் தமிழா தமிழா ட்ரமிழா ட்ரமிழா திராவிடா திராவிடா என்று வந்ததாக விளங்குகிறது. திராவிடா அப்படிங்கிற இந்த மொழி தான் வந்து இப்படி எல்லாம் வழங்கினது. தமிழா தமிழா ட்ரமிழா இப்படிலாம் வந்து இருந்தது. கடைசியாக வந்து திராவிடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், மொழி ஆய்வு. திராவிட மொழி குடும்பம் என்னும் பகுப்பு உருவாவதற்கு ஒரு வரலாறு இருக்கிறது. தமிழ், கன்னடம், தெலுங்கு ஆகிய மொழிகள் சமஸ்கிருத மொழியிலிருந்து உருவானவை என கருத்தை அறிஞர் பலரிடையே நிலவி வந்தது.
இம்மொழிகளில் வடமொழி சொற்கள் மிகுந்து காணப்பட்டதால் 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் வரை இந்திய மொழிகள் அனைத்திற்கும் வடமொழியே மூலம் எனவும் அதிலிருந்தே மற்ற மொழிகள் தோன்றி வளர்ந்தன எனவும் அறிஞர்கள் தோன்றின. ஃபஸ்ட்டு வந்து வடமொழி தான் இருந்ததுனால அதுதான் வந்து ஃபஸ்ட்டு மொழியாக இருந்திருக்கணும், அதிலிருந்து தான் வந்து மற்ற மொழிகள்லாம் வந்திருக்கணும் அப்படிங்கிற கருத்து வந்து பல ஆண்டாக வந்து நிலவி வந்தது. சரிங்களா, அடுத்தது பாருங்கள். இந்திய மொழிகள் அனைத்திற்கும் வடமொழி தான் வந்து மூல காரணம், வடமொழியிலிருந்து தான் மற்ற மொழிகள்லாம் வந்தது அப்படின்னு சொல்லி அறிஞர்களிடையே வந்து கருத்துக்கள் இருந்தது. அறிஞர் வில்லியம், இங்கே பாருங்கள், அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் என்பார் வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடைய வடமொழி என முதல் முதலில் குறிப்பிட்டார். இப்போ வடமொழி வந்து தனித்து இல்லை, மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடைய மொழி தான் இந்த வடமொழி அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்த அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் அப்படிங்கிறவங்க ஆராய்ச்சி செஞ்சு வடமொழி வந்து ஐரோப்பிய மொழிகளுடன் வந்து தொடர்புடையது, அதுதான் வந்து வடமொழி அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து சொன்னார். தொடர்ந்து 1816ஆம் ஆண்டில் பேராசிரியர் பாப் ராஸ் ஸ்ட்ரீம் முதலானோராலும் மொழி சார்ந்த பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. அதுக்கப்புறம் வந்தவங்களும் நிறையா பேர் இந்த மொழி பற்றிய ஆய்வுகள் வந்து நடத்துனாங்க. முதன் முதலில் பிரான்சிஸ் எல்லிஸ் என்பார் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி ஆய்ந்து இவை தனியொரு மொழி குடும்பத்தை சேர்ந்தவை என்ற கருத்தை முன்வைத்து அதுக்கப்புறம் வந்தவர் என்ன பண்ணுற, தனி குடும்பத்தை சேர்ந்தது எதனோடு தொடர்புடையது கிடையாது, தனி குடும்பத்தை வந்து சேர்ந்தது அப்படிங்கிறாரு. இம்மொழிகளை ஒரே இனமாக கருதி தென்னிந்திய மொழிகள் எனவும் பெயரிட்டன. இம்மொழிகள் எல்லாமே வந்து ஒரே இனமாக கருதி அதுக்கு என்னன்னு சொல்கிறாங்க, தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதையொட்டி மால்தோ, தோடா, கோண்டி முதலான மொழிகள் பற்றிய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. ஹோக்கன் என்பார் இம்மொழிகள் அனைத்தையும் இணைத்து தமிழியன் என்று பெயரிட்டதோடு ஆரிய மொழிகளிலிருந்து இவை மாறுபட்டவை என்றும் கருதினார். மார்க்ஸ் முல்லரும் இதே கருத்தை கொண்டிருந்தார். 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலில் கார்டுவெல் திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்டவை எனவும், 1856ஆம் ஆண்டு கார்டுவெல் வந்து திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூலை வந்து வெளியிட்டார். சரிங்களா, உங்களுக்கு 1 மார்க்கில் வரும், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்டவை எனவும் இம்மொழிகள் சமஸ்கிருத மொழிகளுக்குள்ளும் செல்வாக்கு செலுத்தியுள்ளவை எனவும் குறிப்பிட்டார். திராவிட மொழிகள் வந்து ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்டவை அப்படின்னும், சமஸ்கிருத மொழியிலையும் வந்து செல்வாக்கு செலுத்தியுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதனை மேலும் உறுதிப்படுத்த பல்வேறு இலக்கண கூறுகளை சுட்டிக்காட்டி திராவிட மொழிகளுக்குள்ளும் இருக்கும் ஒற்றுமைகளையும் எடுத்துரைத்தார். அடுத்தது பாருங்க, கார்டுவெல்லுக்கு பின்னர் ஸ்டெங்கனோ, அடுத்தது கேவி ஸ்டெங்கனோ, கேவி சுப்பையா, அடுத்தது பாருங்க எல்வி ராமசுவாமி, பரோ, எமினோ, கமிழ்ஸ்வலபில், ஆந்திரனோ, தேய்ப்போ, மீனாட்சி சுந்தரம் முதலான அறிஞர்கள் திராவிட மொழிகளின் ஆய்வுக்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர். திராவிட மொழிகளுடைய ஆய்வுக்கு இவங்க எல்லாமே வந்து உறுதுணையாக இருந்தவங்க. சரிங்களா, அடுத்தது பாருங்கள், திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய நில அடிப்படையில் தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள். திராவிட மொழி குடும்பம் வந்து 3 வகையாக வகைப்படுத்தியிருக்காங்க. தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள் என 3 வகைப்படுத்தப்பட்டுள்ளது. திராவிட மொழி குடும்பத்தில் உள்ள தமிழ், கன்னடம், மலையாளம் முதலானவை தென் திராவிட மொழிகள் எனவும், தெலுங்கு முதலான சில மொழிகள் நடு திராவிட மொழிகள் எனவும், பிராகுயி முதலானவை வட திராவிட மொழிகள் எனவும் பகுக்கப்பட்டுள்ளன. இங்கே பாருங்கள், உங்களுக்கு பின்னாடி சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து தென் திராவிட மொழிகள்,
நடுதிராவிடம், வடதிராவிடம். தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, கோத்தா, தோடா, கொரகா, இருளா, இது எல்லாமே வந்து தென் திராவிட மொழிகள். அதே மாதிரி நடு திராவிட மொழிகள் வந்து தெலுங்கு, கூயி, கூவி, கோண்டா, கோலமி, நாய்க்கி, பெங்கோம், மண்டா, பஜ்ஜி, கதப்பா, கோண்டி, கோயா, இது எல்லாமே வந்து நடு திராவிட மொழிகள். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் வட திராவிடம், குருக், மால்தோ, பிராகுய், இதெல்லாம் வந்து வட திராவிட மொழிகள். சரிங்களா, அடுத்தது பாருங்கள் பல மொழிகளிலும் உங்கள் பெயரை எழுதி மகிழுங்கள். பல, இப்போ நம்ம தமிழில் எப்படி எழுதணும்னு தெரியும், அதே மாதிரி இங்கிலீஷில் தெரியும், ஹிந்தியில் எப்படி எழுதணும்னு தெரியும், ஒரு சிலருக்கு மலையாளம், தெலுங்கில் எப்படி எழுதணும், இதே மாதிரி இன்னும் வேறு வேறு மொழிகள்லாம் வந்து உங்களுடைய பெயரை வந்து எழுத சொல்லியிருக்காங்க. சரிங்களா, எழுதி பாருங்கள். அடுத்தது பாருங்கள் மேலுள்ள பட்டியலில் உள்ள 24 மொழிகள் தவிர அண்மையில் கண்டறியப்பட்ட அந்த 24 மொழிகள் இல்லாமல் இன்னும் சில மொழிகளை கண்டுபிடிச்சிருக்காங்களாம். எருகலா, தங்கா, குறும்பா, சோழிகா ஆகிய 4 மொழிகளையும் சேர்த்து திராவிட மொழிகள் மொத்தம் 28. அந்த 24 ப்ளஸ் இது 4 சேர்த்து மொத்த திராவிட மொழிகள் வந்து 28. அடுத்தது பாருங்கள் திராவிட மொழிகளின் பொது பண்புகள். சொற்களின் இன்றியமையா பகுதி வேர்ச்சொல், அடிச்சொல் எனப்படும். திராவிட மொழிகளின் சொற்களை ஆராய்ந்தால் அவை பொதுவானவை, பொதுவான அடிச்சொற்களை கொண்டிருப்பதை காண முடிகிறது. தெரியுமா பாருங்கள் தமிழ் வடமொழியின் மகள் என்று, அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. தமிழ் வந்து வடமொழியோடைய கலப்பு கிடையாது, அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி தான் வந்து தமிழ் மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி. சமஸ்கிருத கலப்பும் இல்லாமல் அது தனித்து இயங்கும் மொழி தமிழ் மொழி. தமிழுக்கும் இந்தியாவில் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம், தமிழுக்கும் இந்தியாவில் பிற மொழிகளுக்கும் கூட தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா காடுவேல். அடுத்தது பாருங்கள் சான்று, அடிச்சொல் திராவிட மொழிகள். கண் அப்படிங்கிறது தமிழ், கண்ணு அப்படிங்கிறது மலையாளம், கன்னடம். கண் அப்படிங்கிறதே வந்து வேறு வேறு மொழிகளில் சொல்லியிருக்கிறாங்க. கண்ணு அப்படின்னா தெலுங்கு, குடகு. கண் குருக் திராவிட மொழி. அடுத்தது கென், பர்ஜி. கோன் அப்படின்னா தோடா. சரிங்களா, திராவிட மொழிகளில் எண்ணு பெயர்கள் ஒன்று போலவே அமைந்துள்ளன. அதே மாதிரி பாருங்கள் எண்ணு பெயர்கள் மூன்று, தமிழில் மூன்றுன்னு சொல்கிறோம், மலையாளத்தில் மூணுன்னு சொல்கிறோம், தெலுங்கில் மூடு அப்படின்னு சொல்கிறோம், கன்னடத்தில் மூறுன்னு சொல்கிறோம், துளுல மூஜின்னு சொல்கிறோம். சரிங்களா, அடுத்தது பாருங்கள் குறியில் நெடில் வேறுபாடு. திராவிட மொழிகளில் உயிர் எழுத்துக்களில் உள்ள குறியில் நெடில் வேறுபாடுகள் பொருளை வேறுபடுத்த துணை செய்கின்றன. அடி அப்படிங்கிறது குறியில், அதே ஆடி அப்படின்னா நெடில். இங்கே எப்படி குறியில் நெடில்னு தெரிஞ்சுக்குவோம், ஆ குறியில் ஆ நெடில். அதே மாதிரி வா குறியில் வா நெடில். வலி அப்படிங்கிறது குறியில், வாலி அப்படிங்கிறது நெடில். சரிங்களா, மீதி இருக்கிறத வந்து நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓகேவா கண்ணே, நன்றி.